காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வே முடிவை பார்த்த உடனே அவருடைய நிலை தான் மிக மிக சோகமான இக்கட்டான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அவர் வெளியில இருக்கிறாரா அல்லது தலையில துண்டை போட்டு எங்கேயாவது இருட்டு ரூம்ல இருந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரா அப்படின்னு நம்ம கேட்கணும். பாஜக அதிமுக மட்டத்திலேயே மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் ரெண்டு கட்சியிலும் இணையலாம் அப்படிங்கிற ஒரு டாக்கம் போய்கிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நார்த்ல வலுவாக இருக்கக்கூடிய பாமக அதிமுக கூடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் பாஜக கூடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலை இருக்கிறது. இத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்து நின்றால் திமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நாடாளுமன்ற தேர்தலில் சந்திப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொன்னது போல INDA அலையன்ஸ் வந்து ரொம்ப காலம் நீடிக்காது அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க. அதே போல ஒவ்வொரு தலைவர்களா வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. வெளியேறிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சர்வே முடிவுகளும் INDA மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை எதிரொலிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் அப்ப அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக பாஜக மாறுகிறது அப்படிங்கிறது தான் இந்த சர்வே உணர்த்தி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இனி தமிழக பாஜகவுடைய வேகம் அதிக அளவில் இருக்கு. பாத்தீங்கன்னா சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்திச்சப்ப அண்ணாமலையோடு யாரெல்லாம் சென்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சாங்க, அதிமுகவில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த 16-17 பேர் போய் இணைந்ததோடு முடிய போகிறதா அப்படின்னா, இன்னும் வரக்கூடிய வாரங்களில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னொரு டீமை கிளப்பிட்டு டெல்லிக்கு போறதா ஒரு தகவல் கமலாலயத்திலிருந்து வெளியேறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதற்காகவே அண்ணாமலை தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மகேஷ். சமீபத்தில் இந்தியா டுடேவும் CEOட்டர்ஸும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க சார். இதில் தமிழ்நாட்டில் 36 இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களை திமுக வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த கணிப்பு வந்து சரியாக இருக்குமா, இல்லை மாற்றத்துக்கு எதனால் நோக்கி எதனா இருக்கா சார்? இல்லை, இந்த கணிப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சாம்பிளாக தான் நாம் பார்க்க முடியும். ஏன்னா இந்த கணிப்பு வந்து இன்னும் தேர்தலுக்கு பல மாதங்கள் இருக்கிறது. இன்னும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் இருந்த அலையன்ஸ் அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை கட்சிகளும் திமுகவிலேயே இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்முனையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பாஜக போன்ற கட்சிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே அலையன்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகலை. அவங்க தனித்து போட்டியிட போகிறாங்களா, அவங்க கூட எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இணைய போகிறாங்க அப்படின்னு கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக அதிமுக மட்டத்திலேயே மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் ரெண்டு கட்சிகளும் இணையலாம் அப்படிங்கிற ஒரு டாக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நார்த்தில் வலுவாக இருக்கக்கூடிய பாமக அதிமுக கூடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் பாஜக கூடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலை இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் புத்துணர்ச்சி பெற்ற நிலையில தேமுதிக இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில இப்படி வாக்கு வங்கி இருக்கக்கூடிய மக்கள் கவனத்தை ஈர்த்த கட்சிகள் எல்லாம் எந்த இடத்துல எந்த அணியில இடம்பெற போகிறது? திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுகிட்டு இருக்கு. அப்போ இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் எந்த கட்சிகள் வரப்போகிறது, பாஜக பக்கம் எந்த கட்சிகள் எல்லாம் இணைய போகிறது, அல்லது அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்தால்தான் அதன் பிறகுதான் இது போன்ற கணிப்புகள் உண்மையானதாக இருக்குமா, கணிப்புகள் தேர்தல் முடிவுகளாக அமையுமா அப்படிங்கிறத நாம் சொல்ல முடியும். தற்போதைய நிலையில் இந்தியா டுடேயை பொறுத்த வரைக்கும் CEOட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களே தெரிவிச்சிருக்காங்க மக்களுடைய மனநிலை மூடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற நிலையில் தான் இந்த சர்வேயை நடத்தியிருக்காங்க. தற்போதைய நிலையில் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாட்டை பார்க்கும்போது திமுக 35 இடங்களுக்கு மேலாக 36 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தற்போதைய நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் சர்வே வெளியாகி இருக்கு. ஆனால் இது வந்து நாள் வரக்கூடிய காலங்களில் முற்றிலுமாக மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் 100% இருக்கிறது. ஏன்னா அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு 2 சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாம் கவனத்தில் எடுத்தே ஆகணும். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பல அணிகளாக உடைஞ்சிருக்காங்க. அதிமுகவுடைய வாக்கு வங்கி பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் குறைந்திருக்கிறது. அதே நிலையிலையும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சி பெற துவங்கி விட்டது அப்படிங்கிற நிலையில தான் நாம் இந்த 2 சீட்டை வச்சு பார்க்க முடியும். இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சியை தனித்து நிற்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சர்வே தெரிவிச்சிருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று தமிழ்நாட்டில் ஒரு மக்களவை தொகுதியை கைப்பற்றுகிறார்கள் அப்படின்னா பாஜக மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அப்போ பாஜக தலைமையில் ஒரு அலையன்ஸ் உருவானால், இப்போ நான் சொல்வது போல தேமுதிக பாமக மற்றும் உதிரி கட்சிகள் சிறு சிறு கட்சிகள் எல்லாம் இணைத்து தமிழக பாஜக தலைமையில் ஒரு அலையன்ஸ் உருவாக்கிறாங்க அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிறது டபுள் டிஜிட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் கூட உருவாகும். அதே நேரத்தில் அதிமுகவும் பாமக தேமுதிக மற்றும் சிறு கட்சிகள் அப்படின்னு இணையும் போது இந்த 2 அப்படிங்கிறது அவர்களும் டபுள் டிஜிட்டை தாண்டி 10-15 அப்படிங்கிற நிலைக்கு செல்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதே நேரத்தில் அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு அலையன்ஸ் உருவானால் அதிமுக
பாஜக, பாமக, தேமுதிக இந்த அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் திமுக அலைன்ஸை விட வலுவான வலிமையான ஒரு அலைன்ஸ் அப்படின்னு தான் நான் தெரிவிப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் திமுக எம்பிக்கள் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வி தமிழகம் முழுவதும் பரவலாகவே இருந்துகிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் அப்படின்னா எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, திமுக தொண்டர்களே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சென்னையில் ஃப்ளட் வந்தப்ப சென்னையில் இருந்த 3 எம்பிக்களும் தொகுதி பக்கம் சென்றார்களா, மக்களுக்கு உதவிகளை செய்தார்களா, மக்கள் சேவை என்ன அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது கேள்விக்குறி தான் அங்கே மிஞ்சி இருந்துகிட்ருக்கு. அதே போல் தான் தமிழகத்தில் சவுத்தில் வெள்ளம் வந்தப்போ கூட செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற பதில்கள் தான் மீடியாக்கள் ஊடகங்கள் முன் வச்சாங்க. இப்படி அதிருப்தி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. சரி, ஆளும் கட்சி மீது அதிருப்தி இருப்பது இயல்பான ஒரு விஷயம்தான். அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்தியில் யார் வரப்போகிறார்கள், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கான தேர்தல் கிடையாது, மத்திக்கான தேர்தல். மத்தியில் யார் வரப்போகிறாங்க, ரூலிங் பார்ட்டியாக யார் வரப்போகிறாங்களோ அந்த கட்சி தான் அந்த மாநிலத்துக்கு பல உதவிகளை பல திட்டங்களை கொண்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் போதும் அப்போது தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்று திமுக இருக்கக்கூடிய அலைன்ஸ் எப்படி இருக்கிறது, திமுக அலைன்ஸ் ரூலிங் பார்ட்டியாக மத்தியில் வருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது அங்கும் கேள்விக்குறி தான் விடையாக கிடைக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல விதங்களில் திமுகவுக்கு மைனஸ் அப்படிங்கிற நிலையில் ஒன்றிணைந்து திமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நாடாளுமன்ற தேர்தலில் சந்திப்பாங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் கொடுத்த திட்டங்கள் பல நிறைவேற்றப்பட்டாலும் வெள்ளம் வந்தப்போ 6000 ரூபா மக்களுக்கு திருப்திகரமாக போய் சேரல. பெண்களுக்கு கொடுத்த தொகையும் மாதா மாதம் செல்லக்கூடிய தொகை கேள்விக்குறியான ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி பல திட்டங்கள் மக்களை சென்றடையாத ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அப்போ திட்டங்கள் மக்களுக்கு செல்லல. அதே நேரத்தில் எம்பிக்களுடைய செயல்பாடும் பலகீனமாக இருக்கிறது. மத்தியில் பாஜக இருக்கிறதுனால எங்களால் எதுவும் செயல்பட முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு சில எம்பிக்கள் வெளிப்படையாகவே தெரிவிக்கிறாங்க. அப்போது எம்பிக்கள் வந்து காரணம் முன்வைப்பதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம் முன்வைக்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு வாக்களித்து தேர்வு செய்தோம், அதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கே வாக்களித்து தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு தான் வருவாங்க. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எதிர்முனை பலகீனமாக இருக்கிறதுனால திமுக 36 அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதிர்முனை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆச்சு அப்படின்னா திமுக மிகப்பெரிய ஒரு அடியை வாங்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்போது இந்த கருத்து கணிப்பே ஒட்டுமொத்த இந்தியா கருத்து கணிப்பு எடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி வந்து 335 இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவாங்க சொல்றாங்க. அதே தான் பாத்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் 335 மேல் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுட்டாங்க. அதாவது மெஜாரிட்டி அப்படிங்கிறது 272 எம்பிக்கள் கிடைத்தாலே மெஜாரிட்டி அப்படிங்கிறது தெரியும். இந்த சர்வே முடிவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 335 மேல் அப்படின்னு சொல்லி தற்சமயத்திலேயே தெரிவிச்சுட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அலையன்ஸ், இந்த அலையன்ஸ் இந்தியா முழுவதும் எத்தனை தொகுதியில் வெற்றி பெற போகிறது அப்படிங்கும்போது 335 போடும்போது எதிரில் இருக்கக்கூடிய INDI அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 166 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சர்வேயில் வந்து 166ங்கிறதே மிகப்பெரிய எண்ணிக்கை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு கட்சிகளாக வெளியேறிக்கிட்டே இருக்காங்க, கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது. காங்கிரஸே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த தேர்தலில் 52 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதாகத்தான் தேர்தல் முடிவுகள் இருந்தது. அப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். INDI அலையன்ஸில் எந்த கட்சி வலுவான கட்சி இருக்கிறது, வலுவான கட்சிகள் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா INDI அலையன்ஸ் வந்து 166 இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. மாநில கட்சிகள் வேண்டுமென்றால் அதிக அளவில் கைப்பற்றுவாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். அதாவது வெஸ்ட் பெங்காலில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இது போன்ற ஒவ்வொரு கட்சிகள் வந்து அந்தந்த பகுதிகளில் வெற்றி பெறுவாங்க. அப்போ மாநில கட்சிகளுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குமே தவிர இந்தியா முழுவதும் தனித்து நின்ற மாநில கட்சிகளை எடுத்து பார்த்தோம்னா அந்த எண்ணிக்கை INDI அலையன்ஸை விட அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொன்னது போல INDI அலையன்ஸ் வந்து ரொம்ப காலம் நீடிக்காது அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க. அதே போல ஒவ்வொரு தலைவர்களாக வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. வெளியேறிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சர்வே முடிவுகளும் INDIல மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை எதிரொலிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய குதிரையில் வெற்றி குதிரையில் தான் பணத்தை கட்டுவாங்க. நொண்டி குதிரையில் போய் அவனும் பணத்தை கட்ட மாட்டான். நொண்டி குதிரையில் பணத்தை கட்டுறான் அப்படின்னா அவன் ஒரு முட்டாளாக தான் இருப்பான். அவன் இப்போ பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அலைன்ஸ் வந்து மெஜாரிட்டியோட வரப்போகிறது அப்படின்னா நம்ம வெற்றி குதிரையில் பயணம் செய்தால்தான் நாம் வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும் அப்படிங்கிற நிலையில் பாஜக பக்கம் பல கட்சிகள் INDI அலைன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வருவாங்க அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. இந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது தான்
நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு கருத்து கணிப்புகள் வருவதற்கு முந்தைய நிலையிலேயே இப்படித்தான் கருத்து கணிப்பு இருக்க போகிறது. அப்போ நம்ம நொண்டி குதிரைக்கு தலைவனாகவும் வேண்டாம், நொண்டி குதிரையில் உறுப்பினராகவும் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அவர் ஐஎன்டி அலையன்ஸை உடைச்சிட்டார். ஐஎன்டி அலையன்ஸை உருவாக்கியதில் முக்கியமான தலைவர் நிதிஷ்குமார் உடைச்சிட்டு வந்து பாஜகவிலேயே ஐக்கியமாகிட்டார். என்னன்னா வெற்றி குதிரையில் பயணம் பண்ணணும், இதுதான் அவருடைய எண்ணமாக வந்துட்டாங்க. அப்போ நிதிஷ்குமார் வந்து முன்கூட்டியே வந்துட்டாங்க. இனி மற்ற ஒவ்வொரு மாநில கட்சிகளுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறி வருவதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். ஏன் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கூட மம்தா பானர்ஜி கூட இப்போ யோசிக்க துவங்கிடுவாங்க. அதாவது மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்தாலும் அதை தாண்டி அதிக இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற இலக்கோடு தான் அவங்க பயணிப்பாங்க. வெஸ்ட் பெங்காலையும் பாரதிய ஜனதா கட்சி 18 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தான் சர்வே வெளியாகியிருக்கு. அப்போ மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய 42 நாடாளுமன்ற தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற நிலையில தீவிரமாக இருந்துகிட்டு இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி 18 மேலே வெற்றி பெறுகிறது அப்படின்னா அப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமாக செல்லலாமா அப்படிங்கிற கேள்விகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவி மம்தா பானர்ஜி அவர்களுக்கு கூட உருவாகும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வே முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு சாதகமான பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு மேலும் எடுத்து செல்வதற்கான ஒரு சூழலை தான் உருவாகும். அடுத்த கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே பாஜக மிகப்பெரிய மெஜாரிட்டி, மீண்டும் பல கட்சிகள் வருகிறது அப்படின்னா இந்த 400+ அப்படிங்கிற நிலையில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக, மிகப்பெரிய வலுவான ஒரு சக்தியாக பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக அமர்வதற்கான ஒரு சூழல் தற்போதைய நிலையிலேயே பிரகாசமாக தெரிகிறது. இப்போ சொன்ன மாதிரி மற்ற மாநிலத்தோடைய வெற்றிகளும் சரி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டிட்டா கூட வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அதாவது பாஜக தலைமையில் ஒரு அலையன்ஸ் உருவாக்கினால் ஏற்கனவே சொன்னது போலதான் பாஜகவுக்கு வந்து இப்ப தனிச்சு நின்னாலே ஒரு தொகுதி, அதாவது பாஜகவை தமிழ்நாட்டுக்கு நுழைய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அலையன்ஸ்ல இருந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக பாஜக பெற்றது. இந்த முறை தனித்து நின்று ஒரு நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெறும் அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது எத்தனை சட்டமன்றங்களை உள்ளடக்கி இருக்கும்? குறைந்தது 5, 6, 7 வரைக்கும் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றுகிறது அப்படின்னாலே 6-7 சட்டமன்ற தொகுதிகளை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று கைப்பற்ற போகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல். அப்போ அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக பாஜக மாறுகிறது அப்படிங்கிறது தான் இந்த சர்வே உணர்த்தி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இனி தமிழக பாஜகவுடைய வேகம் அதிக அளவில் இருக்கும். பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்திச்சப்ப அண்ணாமலையோடு யாரெல்லாம் சென்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சாங்க? அதிமுகவில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எம்டிஎம்கேயில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவில் 16-17 பேர் ஒரே நேரத்தில் போய் இணைகிறாங்க அப்படின்னா அப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி மேலும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவங்க எக்ஸ்எம்எல்ஏக்களாக இருந்தாலும் லோக்கலில் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, எப்படி கடந்த காலத்தில் அவங்க வெற்றி பெற்றாங்க, அவங்களுக்கு கம்யூனிட்டி பெல்ட் இருக்கும், ரிலீஜன் சப்போர்ட் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தமிழக பாஜகவுடைய வாக்கு பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் மிகப்பெரிய அளவில் உருவாகிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 16-17 பேர் போய் இணைந்ததோடு முடிய போகிறது அப்படின்னா இன்னும் வரக்கூடிய வாரங்களில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னொரு டீமை கிளப்பிட்டு டெல்லிக்கு போகிறதா ஒரு தகவல் கமலாலயத்திலிருந்து வெளியேறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதற்காகவே அண்ணாமலை தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு டீமே இதற்காக தமிழக பாஜகவுடைய ஐடி விங்ஸில் ஒரு டீமே தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய, அதிமுகவில் இருக்கக்கூடிய, மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய முன்னாள் இன்னாள் எம்எல்ஏக்களோடு தொடர்ந்து தொடர்புல பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த முறை அண்ணாமலை அவர்கள் செல்லும் போது இது அறிவாலயத்துக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா திமுகவில் இருந்தவர்கள், திமுகவில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் அண்ணாமலையோடு சென்று அமித்ஷா முன்னாடி ஆஜராகுவாங்க, பாஜக இணைவாங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. இப்படி மீண்டும் ஒரு டீம் போய் அங்கே இணைஞ்சாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். பாரதிய ஜனதா கட்சி வளர்கிறது அப்படின்னா எதிர்முனையில் இருக்கிறவங்க வளர்றா அப்படின்னா நம்ம வந்து வீக்காகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போ ஒரு சீட் அப்படின்னு இருப்பது, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தலைமையில் ஒரு அலையன்ஸை உருவாக்கினால் கூட குறைந்தது 7-8 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் வாக்கு வங்கி அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. சமீப காலமாக மோடியுடைய செயல்பாடுகள், அண்ணாமலையுடைய சுற்றுப்பயணம், இது போன்ற நிலையம், இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் பாஜக பக்கம் திரும்பக்கூடிய நிகழ்வு, இந்த அடிப்படையில் பார்க்கும் போதும் தற்போது வழியாகி இருக்கக்கூடிய சர்வே சுட்டி காட்டக்கூடிய நிகழ்வை வச்சு பார்க்கும் போதும் பாஜக தலைமையில் ஒரு அலையன்ஸ் உருவானால் இந்த அலையன்ஸ்
ஏழு எட்டு தொகுதிகளுக்கு மேலாக எளிதாக வெற்றி பெற்றுவிடும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் அதிமுகவோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்டால் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக 20-25 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். கருத்து கணிப்போட எதிரொலியாக தற்போது செய்தி வந்து ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியும் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுமே ரெண்டு பேருமே பாரதிய ஜனதா கட்சியை போய் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சர்வே ரிப்போர்ட்டோட தாக்கத்தினால் தான் வந்திருக்கா சார்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கு வந்து எதிரும் புதிரும்மாக இருந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடுவா தூக்கி ஜெயிலில் போட்ட வரலாறுலாம் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு எதிரும் புதிரமாக இருந்துட்டு இருக்காங்க. சந்திரபாபு நாயுடுவை அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி தீவிரமாக இருந்து செயல்பட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய நாயும் பூனையுமாக இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே நேரில் போய் மோடி அவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா இந்த சர்வேயுடைய பிரதிபலிப்பு தான். என்ன காரணம்னா வெற்றி குதிரையில நம்ம சவாரி பண்ணணும், நொண்டி குதிரை நமக்கு வேண்டாம். இப்போ வெற்றி குதிரை யார்? பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்போ அவங்க கூட அலையன்ஸ் வச்சோம் அப்படின்னா அவங்க சென்ட்ரலில் ரூலிங் பார்ட்டியாக வருவாங்க, ஸ்டேட்டில் வந்து நம்ம கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஸ்டேட் எலெக்ஷன்லையும் நாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம். என்ன காரணம் அப்படின்னா இது மாநிலத்துக்கான தேர்தல் கிடையாது, மத்தியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிற பிரதிபலிப்பு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும். மத்தியில் யார் வருகிறார்களோ அவர்கள் தான் மாநிலத்துக்கு செய்வார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. மக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த கட்சி ஆட்சி பண்ணாலும் மாற்றி தான் ஓட்டு போடுவாங்க. இங்கே மாநிலத்தில் வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது அப்படின்னா அது வந்து எம்பி தேர்தலில் அந்த கட்சி வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயம் தான். மாறி ஓட்டு போடுவாங்க, மத்தியில் யார் வரப்போகிறாங்க இதைத்தான் பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கும் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு அவர்களை மற்ற மாநிலங்களிலும் பிரதிபலிக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா தமிழகத்தில் கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் யோசிக்க துவங்கிடுவாங்க. நம்ம திமுகவில் இருந்து வெற்றி பெற்றாலும் ஒரு சில எம்பி தொகுதியில் கொடுப்பாங்க, மன்றாடி அண்ணா அறிவாலயத்தில் முட்டி மோதி நாம் 5 கேட்டு 2 கேட்டு 4 கேட்டு 3 கேட்டு கடைசியில் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு செக்கை வச்சுருவாங்க, நீங்கள் உதய சூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்னு ஒரு செக்கை வைப்பாங்க. நம்ம வந்து சொந்த கட்சியோட சின்னத்தையும் இழந்து தன்மானத்தையும் இழந்து இந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றாலும் ஆனால் பலன் இல்லாமல் போய்விடும் 5 ஆண்டுகளுக்கு. ஏன்னா மத்தியில் பாஜக ஆட்சியில் அமர போகிறாங்க. அப்போ இந்த கூட்டணியை விட்டு வெளியேறி அப்போ வந்து பாஜகவோடு இணையலாமா அப்படிங்கிற கேள்விகள் கூட உருவாக்கான ஒரு சூழலை தான் இந்த சர்வே உருவாக்கி இருக்கிறது. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ணணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வே முடிவை பார்த்த உடனே அவருடைய நிலை தான் மிக மிக சோகமான இக்கட்டான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அவர் வெளியில் இருக்கிறாரா அல்லது தலையில் துண்டை போட்டு எங்கேயாவது இருட்டு ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரா அப்படின்னு நம்ம கேட்கணும். காரணம் என்ன அப்படின்னா இங்கே மெஜாரிட்டி அப்படின்னு வந்துருச்சு, இது காங்கிரஸுக்கு இந்தியாவில் வேலை இல்லை அப்படிங்கிறத இந்த சர்வே கூட வெளிப்படுத்திட்டாங்க. இதுவரைக்கும் மோடி அவர்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அமித்ஷா அவர்கள் தெரிவித்தாங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை நாம் உருவாக்குவோம் அப்படின்னு. இப்போ சர்வே முடிவுகளும் காங்கிரஸின் இருக்க போவதில்லை அப்படிங்கிற நிலையில் செல்லும் போது அப்போ காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய முயற்சிகள் எல்லாமே வீண். நான் ஏற்கனவே சொன்னது போல தான், நாம் பலகீனமாக இருந்தால் எதிரில் இருக்கக்கூடியவன் வெற்றி பெறுவதற்கான சூழல் உருவாகும். நாம் நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லணும், காலத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்கணும். அப்படி இல்லைன்னா நாம் காணாமல் போய்விடுவோம். ராகுல் காந்தி அவர்கள் என்னதான் மீடியா முன்னால் ஆக்ரோஷமாக பேசினாலும் மோடி அவர்கள் எந்த சமுதாயம், மோடி அவர்கள் வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சமுதாய அடிப்படையில் கூட இப்போ பேசியிருந்தாங்க. இப்படி பேசப்பட்டாலும் கட்சி அப்படிங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு கோட்டை தான் விட்டுருக்காங்க. பாஜகவை எதிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி பலகீனம் அடைந்தது பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றியா அப்படின்னா பலகீனம் அடைந்ததும் பாஜகவுக்கு வெற்றி தான். பாஜக தலைமையை எதிர்க்க முடியாத அளவுக்கு பாஜக தலைமை அசூர வேகத்தோடு பலத்தோடு இருப்பதும் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு வீக் தான். அப்போ அதனால் ரெண்டு நிலையிலையுமே பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்காங்க. அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும்
ஒற்றை டிஜிட் டபுள் டிஜிட் அப்படிங்கிற நிலையில் செல்லும் போது இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 400+ அப்படிங்கிற நிலையில் மிகப்பெரிய இதுவரைக்கும் எந்த கட்சியுமே வெற்றி பெற முடியாத ஒரு இலக்கை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலை தான் ஒரு நிலையை தான் இந்த சர்வே சுட்டி காட்டியிருக்கிறது. பல்வேறு முக்கிய தகவல் தந்ததுக்கு நன்றி சார். நன்றி.